இதோ டோக்கியோட பர்த்டே கேக் ரெடி ஆகிட்டே இருக்கு. வெறும் கேக் மட்டும் இல்ல, அது ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக். செர்ரி டாப் செர்ரி. தேங்க் யூ டோக்கி. டோக்கி, இது இல்லனா கேக் ரெடி பண்ணவே முடியாது தெரியுமா? வாங்க, இந்த கேக் தயாராகிறதுக்குள்ள நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணிரலாம். இல்ல, என்னோட அழகான கேக். இப்போ என்ன பண்றது? இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண கூடாதுங்க, நம்ம வேற ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரூட் கேக்குக்கு ஃப்ரூட் மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அதனால என்ன, இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு நம்ம கேக் செய்யலாம். டடா, டூக்கி, உன்னோட ஃப்ரூட் கேக் தயாராயிருச்சு. Happy birthday, dear Tuki. Happy birthday, dear Tuki. சுவையான ருசியான செர்ரி. எனக்கு ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேக்காக என்னென்ன ஏற்பாடு ஆகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பர்த்டே ஹேட் இங்க என்ன பண்ணுது? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் இல்லையா மாப்பியாரி? முக்கியமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இன்னைக்கு நான் என்னோட ஸ்பெஷல் பாயாசம் செய்ய போறேன். சரிங்க, பாயாசம் செய்யலாமே. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்லையே. ஓஹோ, சர்க்கரையும் தீந்து போச்சு. நான் சர்க்கரை வாங்கிட்டு வர்றேன். வேற ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல. டாஃபி. ஆ.
வாங்க வாங்க, நமக்கு அதிக நேரம் இல்ல. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்ல. ஒருவேளை பாயாசத்தை பார்த்த உடனே ஞாபகம் வரலாம். இந்த வாசனை பாயாசமா? சர்ப்ரைஸ். பாயாசத்தை நீ செஞ்சியா மாப்பியாரி? ஹாப்பி பர்த்டே பாப்பா பியாரி. அப்பா பர்த்டே. தேங்க் யூ. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததா? நிச்சயமா, இன்னைக்கு முக்கியமான நாள் தான். ஆமா, அழகான குழந்தைகளுக்கு அழகான பலூன்கள். பல்லு பல்லு. கவனம்மா, விட்டீங்கன்னா பறந்து போயிடும். பலு பற பற பற. பறக்கிற பலூன். பலு. ஓகே ஓகே, அலாது டோக்கி, இந்தா நீ பிடிச்சுக்கோ. டைட்டா பிடிச்சுக்கோ டோக்கி. என்ன நடக்குது பீக்கு? மா பாருங்க, டோக்கி எல்லா பலூனையும் பறக்க விட்டுட்டா. ஓ ஓ, பாப்பா பியாரி, உங்களால பலூனை கீழே இறக்க முடியுமா? இது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. மேல மேல, இன்னும் கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். எட்டலையே. ஓஹோ, காற்று ராணி பலூனை இன்னும் மேல கொண்டு போயிடுச்சு. ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம பறக்கிற ஒரு பலூனை செய்யலாம். அது எப்படிமா? நாம செய்ய போறோம் சூடான காற்று பலூன். வாவ், சூப்பரான ஐடியா. வாங்க செய்யலாம். பாப்பா பியாரி, நீங்க வளைஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரீங்களா? நான் துணி எடுத்துக்கிட்டு வரேன். பீக்கு டூக்கி, வீட்டுக்கு பின்னாடி இருந்த கொஞ்சம் மூங்கிலும் கயிறையும் கொண்டு வாங்க. Thank you.
இப்போ நாங்க பறக்க தயாரா இருக்கோம். நாம பறக்கலாமா? பற பற பற. பாப்பா பியாரி, நீங்க கொஞ்சம் நெருப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன். அப்ப குழந்தைங்களே பறக்க தயாரா? நாம பலூன்ல பறக்கறோம். தூக்கி பாரு, பீக்கூ பாரு. காற்று ராணியே வா, எங்களை மேலே கொண்டு வா, அழகான பலூன தூரமா பறக்க வைக்க வா. ஆமா சம்சம், உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல என்னென்ன பண்ணணும்னு. சபாஷ். ஓகே, அப்ப சந்திக்கலாம். சரி சரி, இப்ப வாங்க மாடிக்கு போய் தயாராகுங்க. நம்ம விருந்தாளிங்க எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. பார்ட்டிக்கு டைம் ஆக போகுது. இப்போ இது gift time. Birthday gifts. Thank you. Happy birthday, Piku. Thank you, Rani. இது ஹாம்பிள. Thank you. Happy birthday, Piku. இது உனக்கு. Oh, thank you, Chum Chum. ரொம்ப பெருசாவும் இருக்கு, வெயிட்டாவும் இருக்கு. ஓ, இது ஒரு செடி. இது ஒரு பெரிய வெயிட்டான செடி. இது எங்களுடைய கிஃப்ட் பீகோ. இது போர்ட் கேம் இல்லையா? ஆமா, ஒரு ஸ்பெஷல் கிஃப்டுக்காக, நம்ம நட்பின் ஞாபகத்துக்காக. பீகு, பீகு இங்க பாரு. இந்த பீகுக்கு என்னோட கிஃப்ட். இது என்னோடது. பலகானி, மணி, துணி, இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா? ஆமா பீகு, அப்புறம் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் வெளியே இருக்கு. வா பாரு. வெளியயா? இவ்ளோ பெருசா என்னவா இருக்கும்? Happy birthday, Piku. கட்ட பாம்பு, இதையெல்லாம் வச்சு நான் என்ன
பொருட்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் உனக்கு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் பண்ண கூடாது பீக்கு? ஸ்பெஷல் கிஃப்டா? என்னோட பர்த்டேக்காகவா? ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ண போறோம். ஒன்னா சேர்ந்து? ஆமா, ஒன்னா சேர்ந்து நீயும் ஹெல்ப் பண்ணுவ இல்ல பீக்கு? பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்கு? என்னோட சொந்த ட்ரீ ஹவுஸ். இது எல்லாத்தை விடையும் நல்ல பர்த்டே கிஃப்ட் அப்பா. மணி, ஸ்கிரீன், தலகாணி, கட்டை, அப்புறம் புல்லு. ட்ரீ ஹவுஸ் ஆக்கியது நம்ம பர்த்டே கிஃப்ட் டோலு. இந்த பால நான் தான் பிடிப்பேன். பிடிப்பிக்கும். பீக்கு பீக்கு பீக்கு, பால புடிச்சு காட்டு. சம் சம், நீ புடி. சீக்கிரம் போடு. வீணா போயிடுச்சே பீக்கு, நீ இப்ப செத்த. எவ்வளவு வாசனையா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடலாம்ல? வேண்டாம் வேண்டாம், இதுல உடைச்சு போன பானை துண்டு இருக்கு, இத யாராலையும் சாப்பிட முடியாது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? பிரியாணி தினம் தினம் பண்ண மாட்டாங்க. திட்டு வாங்க, தயாரா இரு பீக்கு. திட்டா? ஆமா, யாருக்கு தெரியும் தண்டனை கிடைக்கலாம். இப்படி செய்யறவங்களை என் மாமா வீட்டை விட்டே துரத்திடுவாரு. தண்டனையா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? கவலைப்படாத பீக்கு, நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்லலாம் இது ஒரு ஆக்சிடென்ட் என்ன. ஆனா சாப்பிட என்ன செய்யறது? நாமளே ஏதாவது பண்ணலாம்.
ஆனா எனக்கு சமைக்க வராது. உனக்கு சமைக்க தெரியுமா சம்சம்? பின்னி என்ன சமைக்கவா? எனக்கு சாப்பிடுறதுல தான் எக்ஸ்பர்ட், சமைக்கிறதுல இல்ல. எனக்கு சமைக்க தெரியாது, ஆனா எல்லாரும் சேர்ந்து இத சுத்தம் பண்ணலாம். அட, பாத்திரம் பீக்கு கையால உடைஞ்சதுன்னா பீக்கு தானே சுத்தம் பண்ணணும். நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இல்ல பின்னி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும், அதனால சேர்ந்து தான் சுத்தம் பண்ணணும். போ, துடைப்பத்தை கொண்டு வா. பீக்கு, நீ மாப கொண்டு வா. ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி. கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பிரியாணி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எனக்கும் பசிக்குது. எனக்கும் தான். ஹலோ குழந்தைங்களா, விளையாட்டு முடிஞ்சுதா? இன்னைக்கு நாங்க ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சிருக்கோம். இது இருக்கு. பிரியாணி இங்கே தானே இருந்தது, எங்க போச்சு? ஓஹோ, பிரியாணி காணாம போனதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? நினைக்கிறேன். நிச்சயமா. சரி சொல்லுங்க செல்ல குழந்தைங்களா, சாட் யாருக்கு பிடிக்கும்? சரி எல்லாரும் வாங்க. பண்ண தவிர மன்னிக்கணும்னா சாட் பாத்திரங்களை எல்லாம் கழுவணும்.